திருமணமான மூன்றே மாசத்துல தன்னுடைய காதல் மனைவிக்கு கொடுத்த அனைத்து விதமான பட்டங்களையும் பதவிகளையும் திரும்பி பெற்றிருக்கிறாரு தாய்லாந்தினுடைய மன்னர் வஜ்ரா லோங்கர்கன் இவங்க காதல் மனைவிக்கு கொடுத்த பட்டங்கள் என்னென்ன எதுக்காக அதை திரும்பி பெற்றிருக்கிறாரு என்னதான் அங்க நடந்துச்சு அப்படிங்கிற பலவிதமான விதமான சுவாரசமான விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தாய்லாந்து நாட்டோட பத்தாவது ராமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அறுபத்தி ஏழு வயதான வஜ்ரா லோங்கர்கன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பின்னரா தாய்லாந்து நாட்டினுடைய புதிய மன்னராக பொறுப்பெடுத்துக்கிட்டாரு இவருடைய தந்தை பூமி பூமிபோல் அட்டுல் யாத்தேஜ் இவருடைய தாய் ராணியான சிரிகேட் இவன் இருவருக்கும் ஒரே மகன்தான் வஜ்ரா லோங்கர்கன் இவர் தன்னுடைய இருபதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய தந்தை பூமிபோல் அட்டுல் தேஜ் அவர்களால் இளவரசர் அப்படின்னு கிரீடம் சூட்டப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் என்னுடைய தந்தை இறந்த காரணத்தினால தாய்லாந்தினுடைய சிம்மாசனத்தில் இவர் அமர்வதற்கு அனைத்து விதமான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது அதன் பின்னர் இவர் இந்த தாய்லாந்து நாட்டினுடைய மன்னராகவும் பொறுப்பேற்று கொண்டார் இந்த சமயத்தில் தான் அறுபத்தேழு வயதான வஜ்ராலோங்கர்கன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய பெண் பாதுகாப்பு அதிகாரிய அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த பெண் உடனடியாகவே தாய்லாந்து நாட்டினுடைய அரசியாகவும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாள் தாய் ஏர்வேஸ் அப்படிங்கிற விமான நிறுவனத்தில் விமான பணிப்பெண்ணா பணியாற்றிருக்கிறாங்க இப்போ அரசி பட்டத்தை இழந்திருக்கக்கூடிய சுஜிதா திர்ஜாய் இவங்க விமான பணிப்பெண்ணாக மட்டுமல்லாமல் இதன் பின்னராக மன்னரினுடைய பாதுகாப்பு பிரிவில் அதிகாரியாகவும் இணைஞ்சிருக்கிறாங்க இதன் பின்னர் தான் மன்னருக்கும் சுஜிதா தீட்சாய்க்கும் இடையில உறவு மேம்பட ஆரம்பிச்சது இது காலப்போக்குல காதலா அரும்பி இருக்குது இதன் காரணமாக தான் திருமணம் செய்துகிட்டாங்க சுஜிதா தீட்சாயும் மன்னர் வஜ்ராவும் இதன் பிறகு அரண்மனையே கோலாகல கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க இரண்டு பேருக்கும் நல்ல விதமான சுமூகமான உறவு தான் போய்கிட்டு இருந்துச்சு சமீபத்துல மன்னர் வஜ்ரா லோங்கர்கன் இவங்களுடைய பின்னணி இப்படின்னா வஜ்ரா லோங்கர்கனுக்கும் ஒரு பின்னணி இருக்கு வஜ்ரா லோங்கர்கனுக்கு இது முதல் திருமணம் அல்ல ஏற்கனவே ஒரு மூணு முறை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்தும் பெற்றவர் இதே போல இவருக்கு வாரிசுகளும் இல்லாமல் இல்லை ஏற்கனவே இவருக்கு மூன்று முறை திருமணம் செய்தன் காரணமா ஏழு குழந்தைகளும் இருக்காங்கன்றது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம் இப்படி இரண்டு விதமான பின்னணி இந்த இருவருக்கும் சமீபத்துல திருமண உறவின் பிறகு ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த விரிசலின் காரணமா தாய்லாந்தோட ராஜா இவங்க விசுவாசமே இல்லாம இருக்காங்க இதனால இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டங்களும் ராணுவ பதவிகளும் எந்த விதமான பரலும் மற்றது அதனால என்னோட மனைவியா இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து நான் இந்த எல்லாம் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் முன்னிலையே அறிவிச்சு அவங்களுடைய பட்டங்களையும் பதவிகளையும் பறிச்சார் தன்னோட சொந்த நலனுக்காக தன் அதிகாரபூர்வ மனைவிய நாட்டினுடைய மகாராணியா இருந்தவங்கள அனைத்து மக்கள் முன்னாடியும் குற்றம் சாட்டி அவங்களோட மதிப்பை குறைப்பதற்காகத்தான் மன்னன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சார குற்றம் சாட்டிருக்காங்க ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்போ மன்னருக்கு ராணியானவங்க உண்மையா இல்ல மகாராணிக்கு சமமா நடந்துக்க ட்ரை பண்றாங்க போன்ற பலவிதமான காரணங்களுக்காக ராணியானவங்களுடைய பதவியானது பறிக்கப்பட்டும் ராணுவ பொறுப்புகளும் திரும்ப பெற மன்னர் வஜ்ரா லோங்கர்கனுடைய அரச கட்டளையில இந்த விஷயங்கள்லாம் பதிவாயிருக்கு முப்பத்தி நான்கு வயதான சுஜிதா தீட்சாய் ராணி பட்டத்தை வழங்கின மூணு மாசத்துக்கு பிறகு அவர்களிட்ட இருந்து இந்த பட்டம் பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணமே இவங்களுடைய ஒழுங்காற்ற நடவடிக்கைகள் தான் அப்படின்னும் அந்த கட்டளையில தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி மேலும் அந்த அரச கட்டளையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ராணிய ஒரு நடவடிக்கைகள் எல்லாமே அவமரியாதைக்குரியவை நன்றியுணர்வே இல்லாதவை அரச ஊழியர்களிடையே பிளவுகளை உருவாக்குவது போல நடந்துகிட்டு இருக்கிறாங்க அதே போல மக்கள் கிட்ட தவறான புரிதலை ஏற்படுத்தவும் இந்த தேசத்தையும் முடியாச்சும் எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்ற மாதிரியான பலவிதமான தவறான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு காரணங்களா சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாதான் இப்போ ராணி கிட்ட இருந்து இந்த பதவியும் இந்த ராணுவ பொறுப்புகளும் பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க தாய்லாந்து அரசினுடைய வட்டாரங்கள்